நம்ம ஐடியில் இருக்கிற ஒரு மூணு ரோல், ப்ரோக்ராமர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மூணையுமே நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபிலிம் கூட அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமர்ஸ் வந்து நம்ம யார் மாதிரின்னு சொல்லலாம்னா, ஒரு ஃபிலிமில் இருக்க சைட் ஆக்டர்ஸ் மாதிரி. சைட் ஆக்டர்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு அந்த படத்தில் என்ன ரோலோ அது மட்டும் சொல்லுவாங்க, அவங்க அந்த ரோலை நடிச்சுட்டு அவங்க பாட்டு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தாங்க ப்ரோக்ராமர்ஸும். அவங்க டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணுமோ அதை மட்டும் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அடுத்த டாஸ்க்கு ரெடியாக இருப்பாங்க. இதுதான் ஒரு ப்ரோக்ராமர்ஸுடைய ரோல். ஸோ இப்போ அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னால் யார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எப்படின்னா, ஒரு படத்தில் இருக்கிற லீட் ஆக்டர் மாதிரிங்க. அவங்களுக்கு படம் என்ன, எப்படி இருக்கும், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த படத்தில் நடித்து அப்படியே படத்தை மூவ் பண்ணிகிட்டே போவாங்க. அது மாதிரி தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும். என்ன சாஃப்ட்வேர், எந்த டூல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எல்லாமே தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணி சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருடைய வேலை. இப்போ அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த படத்தையே ஃபுல்லாக உருவாக்குறது அந்த டைரக்டர். அவங்களுக்கு தான் யாரை எடுக்கணும், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே தெரியும். ஸோ அந்த படத்தோடைய மொத்த டிசைனே அவங்க தான். அது மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரும். ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, கஸ்டமருடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருப்பாங்க. இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் ப்ரோக்ராமரும் சேர்ந்து டிசைன் பண்ணி வர்றது தான் நமக்கு வர சாஃப்ட்வேர். இப்போ எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கோடிங் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ அதை அப்படியே ஃபிலிம் கூட கம்பேர் பண்ணுங்க. ஒரு டைரக்டர் படத்தில் நடிப்பாரா மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைமும் நடிக்க மாட்டார், பட் நடிக்க தேவைப்பட்டால் கண்டிப்பாக நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நடிக்க வேண்டிய டைமில் எப்படி நடிக்கணும்னு எல்லாமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரும். சப்போஸ் அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி எல்லாமே பேசிக் லெவலில் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஐடியில் இருக்கிற மூணு ரோல், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர். இப்படின்னா என்ன, அவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியாச்சு. மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட்.